அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தீராத கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு டம்ளரில் தண்ணீரை வச்சு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேங்க. இதை விட ஒரு சுலபமான பலன் மிகுந்த பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை வந்து நீங்கள் இன்றைக்கி இரவு தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்கணும். ரொம்ப சிம்பிள் தான், ஒரே நிமிஷத்துலேயே வந்துட்டு செய்யலாம். அதை நான் செஞ்சே காட்டியிருப்பேன். அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு தேய்பெரி அஷ்டமி திதி இருக்குங்க. தேய்பெரி அஷ்டமி திதி அப்படின்னாவே காலபைரவர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த திதியாக கருதப்படுது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, கவலை, எம பயம், தொழில் நஷ்டம், இது போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் மிகவும் சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு வந்து சொல்லலாங்க. மேலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகட்டும் உறவுகளுக்குள்ளாகட்டும் பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்வாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு தொழிலில் வந்து நஷ்டம் வரும். வீட்டில் ஏதேனும் ஒரு பாதிப்பு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டே இருக்கும். மேலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் வந்து உருவாகும். இதெல்லாம் தீரணும்னாலும் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். மாதத்தில் ரெண்டு முறை அஷ்டமி திதி வருங்க. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்னுட்டு நம்ம வாழ்க்கையின் முன்னேற்ற தேவையானதெல்லாம் வளர்பெறி அஷ்டமி திதியில ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை மனசுல நினைச்சு வழிபாடு செய்யணும். தீரக்கூடிய பிரச்சனைகளான இந்த கடன், நோய், கவலை இதெல்லாம் போகணும்னு நம்ம தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு வந்து செய்யணும். ஒருபோதும் வளர்பிறை அஷ்டமி வழிபாடு செய்கிறவங்க தேய்பிறை அஷ்டமிக்கு வழிபாடு செய்யக்கூடாது. மேலும் வளர்பிறை அஷ்டமிக்கு ராகு காலத்தில் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நியதியுமே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் கோவிலுக்கு சென்றோ இல்லை ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வீட்டில் வச்சோ தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம். ஆனால் தேய்பிறை அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை வந்து கொடுக்கும். இன்னொரு விஷயங்க, காலபைரவர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாமான்னு நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க. காலபைரவர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வேணா வச்சுக்கலாம். நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யணும்னா காலபைரவரை மனசில் நினச்சிட்டு வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு வேணால் வழிபாடு செய்யுங்க. படம் வாங்கி வச்சு எக்காலத்திலும் வழிபாடு செய்யக்கூடாது. இந்த முறை தேய்பிறை அஷ்டமி திதியானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் அப்படிங்கிறது, அதாவது மாலை 4:30 to 6 வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அது வந்து பிரதோஷ வேலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே நேரத்தில் நாம் தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ உங்கள் ஊரில் பக்கத்திலேயே காலபைரவர் கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்யலாம். இல்லைனா சிவபெருமான ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே கட்டாயம் வந்து காலபைரவர் சந்நிதியும் இருக்கும், அங்கேயும் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம். போகும்போது நீங்கள் செவ்வரளி பூ வாங்கிட்டு போய் சூட்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்க கூடிய கோவில் அர்ச்சகர்கள்கிட்ட சொல்லி காலபைரவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சு அந்த பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது நல்ல பலன்களை தரும். யம பயத்தை நீக்கும். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையமாகவே அந்த எலுமிச்சம்பழம் வந்து இருக்கும். மேலும் அந்த அன்னைக்கு நீங்கள் காலபைரவர் சந்நிதியில் மிளகு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க. மிளகு தீபம் ஏற்றுவது குறித்து நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகம் வந்து உண்டு. இப்போ நாளைக்கு தான் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கும்போது நீங்கள் இன்று இரவே ஒரு வெள்ளை நிற துணியிலோ சிவப்பு நிற துணியிலோ 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு சின்ன மூட்டை போல் கட்டிக்கணும். எந்த மாதிரி கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீரணுங்கிறத முடிவு பண்ணி அந்த கஷ்டங்கள் தீரணும்னு அந்த மூட்டையை கையில் வச்சுக்கிட்டே வேண்டிக்கிட்டு இரவு தூங்கும்போது உங்களுடைய தலைக்கு அடியில் அதை வச்சுட்டு தூங்குங்க. விடியற் காலையில் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை நாளைக்கு ராகு காலத்தில் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்கிறதுக்கு கோவிலுக்கு போனீங்கனாலும் சரி, ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துகிட்டு போங்க. நல்லெண்ணெய் வந்து வாங்கிட்டு போங்க. செவ்வரளி பூ வாங்கிட்டு போங்க. கூடவே இந்த மிளகு மூட்டையும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் பைரவர் சந்நிதி முன்பு அந்த அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த மூட்டை இருக்குது இல்லையா, அந்த மூட்டையை அந்த அகல் விளக்குக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு போன அந்த நல்லெண்ணெய்
எண்ணெயை நல்லா வந்து அதில் ஊற்றி வைங்க. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு திரியும் வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது, இந்த மிளகு மூட்டை தான் வந்து திரியாக நாம் பயன்படுத்த போகிறோம். இப்போ வந்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிடணும். இப்போ அந்த மிளகு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்ட்டு முழு மனதோட காலபைரவரை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ நான் ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தரேன். இது வந்து காலபைரவ காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ என்ன மந்திரம்னு சொல்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். உங்களுக்கு இது சொல்வதற்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்றைக்கி கோவிலுக்கு போகும்போது மிளகு வடை செஞ்சு நீங்கள் அதை ஒரு மாலை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு காலபைரவருக்கு அணிவிக்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் தயிர் சாதம் செஞ்சு அதில் நிறைய மிளகு சேர்த்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு காலபைரவர் சந்நிதியில் வச்சு வழிபாடு செஞ்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை பிரசாதமாக கொடுக்கறதும் நல்ல பலனை கொடுக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமிங்கிறது எப்போவுமே சிறப்பு வாய்ந்த நாள் தான் அப்படின்னாலும் அது வரக்கூடிய நாள் அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் அது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே காலபைரவர் வழிபாட்டுக்கு மிக மிக சிறந்த நாளாக கருதப்படுது. அதே நாளில் நமக்கு இந்த முறை தேய்பிறை அஷ்டமி வந்திருக்கிறது அற்புதமான பலனை வந்து தரும். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு வந்து குளிச்சுட்டு போய் வழிபாடு வந்து செஞ்சுட்டு வாங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே 12 ராசிக்காரர்களும் காலபைரவருடைய எந்த உடல் பாகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சால் நல்ல பலன் கிடைக்குங்கிறத குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து அதன்படியும் செய்யுங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவருடைய உடம்பில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் இருக்கிறதா சொல்லுவாங்க. மேலும் காலபைரவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானுடைய அம்சமாக கருதப்படுறதுனால அவரை சரிவர முறைப்படி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைத்தே தீரும். மேலும் 8 தேய்பிறை அஷ்டமி திதிகளில் தொடர்ந்து யார் ஒருத்தங்க பைரவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் எத்தகையதாக இருந்தாலும் விரைவில் அந்த காலபைரவர் வந்து தீர்த்து வைப்பார். நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். அது கடனாக இருக்கலாம், செய்வினை கோளாறாக இருக்கலாம், நோய் நீங்குவதற்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் இந்த தேய்பிறை அஷ்டமினால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு கோதுமையினால் ஆன ஏதாவது பிஸ்கட்டோ ரொட்டியோ வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அந்த நாயின் நிறம் கருப்பாக இருப்பது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. நம்மளுக்கு அந்த மாதிரி நிறமெல்லாம் பார்த்து நாய்கள் கிடைக்கிறது இல்லையா, அதனால தெருநாய்கள்ன்ட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் சரி ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுருங்க. கண்டிப்பாக வந்து கோதுமை பிஸ்கட் வாங்கி போடுங்க, இந்த சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.